புதுச்சேரியில் ஓராண்டாக பூட்டிய வீட்டிற்குள் மகனுடன் அரசு பெண் ஊழியர் அடைத்து கிடந்தது அதிர்ச்சியை பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. யார் அந்த பெண்? என்ன நடந்தது? பார்ப்போம். மகனுடன் அரசு பெண் ஊழியர் ஓராண்டாக அடைந்து கிடந்த வீட்டிலிருந்து நாய்கள் மீட்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. புதுச்சேரி ரெயின்போ நகர் முதல் தெருவில் சசிகலா என்பவர் கணவரை பிரிந்து மகனுடன் வசித்து வந்தார். அரசு ஊழியரான சசிகலா கொரோனா காலத்திலிருந்து 9 நாய்களை வளர்த்து வந்துள்ளார். கணவரை பிரிந்த மன அழுத்தத்தில் இருந்த சசிகலா ஒரு வருடமாக பூட்டிய வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துள்ளார். தனக்கும் மகனுக்கும் தேவையான உணவுகளை சசிகலா ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்துள்ளார். மின் கட்டணத்தையும் ஆன்லைனிலேயே செலுத்தி வந்துள்ளார். வீட்டை விட்டு வெளியே வர விரும்பாத சசிகலா தனது மகனையும் பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் சசிகலாவின் தந்தை குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் குப்பைகள் தேங்கி சசிகலாவின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினரும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் சசிகலா மற்றும் அவரது மகனை மீட்டு ஜிப் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஒரு வருடமாக வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்து வளர்க்கப்பட்ட 9 நாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் மீட்டனர். சசிகலா சரிவர வேலைக்கு செல்வதில்லை என்பதால் அலுவலகத்திலும் அவரை கண்டுகொள்வதில்லை என்றும் மகனும் பள்ளிக்கு வராதது குறித்து பள்ளி நிர்வாகமும் அக்கறை காட்டியதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஓராண்டாக சசிகலா வீட்டுக்குள்ளேயே இருந்தும் அக்கம் பக்கத்தினர் கூட அதனை கண்டுகொள்ளாததும் சமுதாயத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை உணர்த்தி உள்ளது. குறைந்தது அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்பதையாவது அறிந்து வைத்திருப்பது சால சிறந்தது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சேர மனோகரனுடன் புஷ்பவேல்.